மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு இருப்பதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், மலை ரயில் சேவை மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மண் சரிவை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? மீண்டும் மலை ரயில் சேவை எப்போது தொடங்க வாய்ப்பு இருக்கிறது? முழு நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பத்மநாபன், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் இடைவிடாது தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலை ரயில் பாதை அமைந்துள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்கு அதிக அளவில் மண் சரிவானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மலை ரயில் பாதை அமைந்துள்ள கல்லாறிலிருந்து குன்னூர் வரை இருக்கக்கூடிய அந்த மலை ரயில் பாதை என்பது அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் மற்றும் அதிகப்படியான மழை காரணமாக பாறைகள் உருண்டு தண்டவாளங்கள் மீது விழுவது, மண் சரிந்து விழுவது போன்ற நிகழ்வுகள் கடந்த ஒரு வார காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதியும் இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக 4, 5, 6 மற்றும் 7 ஆகிய 4 நாட்களுக்கு மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டு நேற்றுதான் மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட்டது. இந்த சூழலில் நேற்று இரவு தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மீண்டும் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக கல்லார் பகுதி அருகே மண் சரிவு ஏற்பட்டதால் காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ரயில்வே தண்டவாளத்தின் கீழ்ப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு அடித்து செல்லப்பட்டுள்ளன. தண்ணீரில் அந்த பகுதியில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இன்று காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் நோக்கி புறப்பட்ட மலை ரயில் சேவையானது கல்லார் அருகே சென்றபோது இந்த விவரம் தெரிந்து உடனடியாக அந்த மலை ரயில் குன்னூர் செல்லக்கூடிய மலை ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கு திருப்பி விடப்பட்டது. கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அந்த மலை ரயிலானது மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கே ரயில் ரத்து செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் திருப்பி அனுப்பப்பட்டது. தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கியது முதலே தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் அதிகப்படியாக நடப்பதால் அடுத்தடுத்து இந்த மலை ரயில் போக்குவரத்தை ரத்து செய்யக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பத்மநாபன், சீரமைக்கக்கூடிய பணிகளை பொறுத்தவரை ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த சேதமடைந்த பகுதிகளை சீரமைப்பதற்காக உடனடியாக 10க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த பணிகள் முழுமை பெற்ற பின்னரே மேற்கொண்டு எப்பொழுது ரயில் இயக்கப்படும் என தெரிய வரும். குறிப்பாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் மேலும் இந்த பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு வாரத்துக்கு ரத்து செய்வதற்கான யோசனைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ரயில்வே நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மநாபன், காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி செந்தில்குமார்.